உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. இன்று நீங்கள் கடந்த வகுப்பில் கற்றவைகளை ரிவைஸ் செய்வீர்கள். கடந்த வகுப்பில் நீங்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டீர்கள் என்று உங்களால் கூற முடியுமா? கடந்த வகுப்பில் நீங்கள் நார்மல், பேஜ் பிரேக் ப்ரிவியூ, டூல்பார், காலம் அண்ட் ரோ ஹெட்டர், சைட்பார் போன்ற வியூ மெனுவின் ஆப்ஷன்ஸ் சிலவற்றை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை எப்படி காட்டவும் மறைக்கவும் முடியும் என்பதையும் கூட கற்றுக்கொண்டீர்கள். அதோடு சில ஃபார்முலாக்களை பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். நார்மல் மற்றும் பேஜ் பிரேக் ப்ரீவியூவிற்கு இடையில் உள்ள வேற்றுமை என்ன என்று உங்களால் கூற முடியுமா? நார்மல் வியூவில் நீங்கள் உங்கள் ஷீட் முழுவதையும் பார்க்க முடியும். ஆனால் பேஜ் பிரேக் ப்ரீவியூவில் நீங்கள் டைப் பண்ணியுள்ள பகுதி வரைதான் பார்க்க முடியும். முழு ஷீட்டையும் பார்க்க முடியாது. காலம் அண்ட் ரோ ஹெட்டரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? காலம் அண்ட் ரோ ஹெட்டரின் உதவியால் நீங்கள் உங்கள் காலம்ஸை மற்றும் ரோஸை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். உங்கள் செல்லின் அட்ரஸை பெற முடியும். இது உங்கள் கர்சர் தற்போது எங்கு உள்ளது என்பதை தெரிவிக்கும். நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள புதிய முறையை பயன்படுத்தி உங்கள் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தி எவ்வாறு கேல்க் மற்றும் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல்ஸ்களை எப்படி ஓபன் பண்ணுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் கீபோர்டில் உள்ள விண்டோஸ் பிளஸ் ஆர் என்ற பட்டனை ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஒரு ரன் என்ற கமாண்ட் பாக்ஸ் ஆனது ஓபன் ஆகும். அதில் நாம் எஸ் ஆஃபீஸ் என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு புதிய கால்க் ஃபைல் ஆனது ஓபன் ஆகிவிடும். வாருங்கள், இன்று நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். முதலில் நீங்கள் ஒரு டேபிளை உருவாக்கி பிறகு அந்த டேபிளில் சம், ஆவரேஜ், மேக்சிமம் அண்ட் மினிமம் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களை பயன்படுத்தி பிராக்டிக்ஸ் செய்வீர்கள். அதன் பிறகு பேஜ் பிரேக் ப்ரீவியூ, நார்மல், டூல்பார், வேல்யூ ஹைலைட்டிங், காலம் அண்ட் ரோ ஹெட்டர் போன்ற வியூ மெனுவின் ஆப்ஷன்ஸில் சிலவற்றை ரிவைஸ் பண்ணுவீர்கள். படத்தில் காட்டப்படுவது போன்ற ஒரு டேபிளை உருவாக்குங்கள் அல்லது நீங்களாகவே ஒரு டேபிளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களால் ஒரு டேபிளை உருவாக்க முடிகிறதா? முடியவில்லை என்றால் தொடர்ந்து விரைவாக முடியுங்கள்.
இப்போது நீங்கள் அனைவரும் சம்மை எப்படி பெறுவீர்கள் என்பதை காட்டுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் சம் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை மறுபடியும் பிராக்டிக் செய்வோம். முதலில் நாம் நம் பாயிண்டரை E2 என்ற செல்லில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு இசிகோல்ட் என்ற சிம்புலை இன்சர்ட் செய்து பிறகு சம் என்ற ஃபார்முலாவை டைப் செய்யவும். ஷிஃப்ட் பிளஸ் 9 என்ற கீயை பிரஸ் பண்ணி ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்புலை இன்சர்ட் செய்யவும். பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்புலை இன்சர்ட் செய்யவும். பிறகு D2 என்ற செல்லை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 0 என்ற கீயை பிரஸ் பண்ணினால் நமக்கு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிள்ஸ் ஆனது இன்சர்ட் ஆகும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் E2 சம் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் இதே ஃபார்முலாவை நாம் பிளஸ் சிம்பிளை பயன்படுத்தியும் கற்றுக்கொள்ளலாம். இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு B3 என்ற செல்லை செலக்ட் செய்யவும். பிறகு ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி பிளஸ் சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு C3 என்ற செல்லை செலக்ட் செய்யவும். பிளஸ் சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு D3 என்ற செல்லை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் E3 சம் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் இதே ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்வதற்கு நமது பாயிண்டரை E3 என்ற செல்லில் கிளிக் செய்து பிறகு பிளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் லைனில் நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு சம் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். அடுத்து ஆவரேஜுக்கான ஃபார்முலாவை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆவரேஜ் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை மறுபடியும் பிராக்டிக் செய்வோம். நம் பாயிண்டரை E1 என்ற செல்லில் கிளிக் செய்து அங்கு ஆவரேஜ் என்று டைப் செய்து பிறகு E2 என்ற செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்புலை இன்சர்ட் செய்து பிறகு ஆவரேஜ் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 9 என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிள்ஸ் ஆனது இன்சர்ட் ஆகும். பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஆவரேஜ் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு 3 என்ற நம்பரை டைப் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 0 என்ற கீயை பயன்படுத்தி க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் F2 ஆவரேஜ் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் இதே ஃபார்முலாவை மறுபடியும் வேறொரு மெத்தடில் செய்வதற்கு இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து ஆவரேஜ் என்று டைப் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 9 என்ற பட்டனை பயன்படுத்தி ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து
பிறகு D3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு Shift Plus 0 என்ற பட்டனை பயன்படுத்தி Closing Brackets என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து Enter பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஆவரேஜ் ஃபார்முலாவானது F3 அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் நாம் மறுபடியும் இந்த ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்வதற்கு நமது பாயிண்டரை F3 என்ற செல்லில் கிளிக் செய்து பிறகு பிளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் லைனில் நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு ஆவரேஜ் ஃபார்முலாவானது ஒரே நேரத்தில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இப்போது மேக்சிமம் ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்கள் ஷீட்டில் உள்ள ஒவ்வொரு ரோவுக்கும் மேக்சிமம் வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று காட்டுங்கள். உங்களுக்கு சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் மேக்சிமம் என்ற ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் பாயிண்டரை G1 என்ற செல்லில் கிளிக் செய்து பிறகு மேக்சிமம் என்ற வேர்டை டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு G2 நம் பாயிண்டரை கிளிக் செய்து இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு மேக்ஸ் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு Shift+9 என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிள்ஸ் ஆனது இன்சர்ட் ஆகும். பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு D2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு Shift+0 என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் ஆனது இன்சர்ட் ஆகிவிடும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு G2 மேக்சிமம் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் இந்த ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்வதற்கு G2 நமது பாயிண்டரை கிளிக் செய்து பிளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் லைனில் நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபோர்டை நோக்கி நகர்த்தினால் நமக்கு மேக்சிமம் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இப்போது மினிமம் காண ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்கள் ஷீட்டில் உள்ள ஒவ்வொரு ரோவுக்கும் மினிமம் வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று காட்டுங்கள். நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் மினிமம் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் பாயிண்டரை H1 என்ற செல்லில் கிளிக் செய்து அங்கு மினிமம் என்ற வேர்டை டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு H2 நம் பாயிண்டரை கிளிக் செய்து அங்கு இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு மினிமம் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு Shift+9 என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ஓப்பன் பிராக்கெட்ஸ் ஆனது இன்சர்ட் ஆகும். பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு D2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு Shift+0 என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிள்ஸ் ஆனது இன்சர்ட் ஆகும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் மினிமம் ஃபார்முலாவானது H2 அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் இந்த ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்வதற்கு நம் பாயிண்டரை
H2 என்ற செல்லில் கிளிக் செய்து பிளாக் கலர் பாக்ஸில் டாட்ஸ் லைனில் நம் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபோர்டை நோக்கி நகர்த்தினால் மினிமம் ஃபார்முலாவானது ஒரே நேரத்தில் அப்ளை ஆகுவதை பார்க்கலாம். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் ஷீட்டில் பேஜ் பிரேக் ப்ரீவியூவை எப்படி பயன்படுத்துவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் பேஜ் பிரேக் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு பேஜ் பிரேக் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நம் ஷீட்டானது பேஜ் பிரேக் ப்ரீவியூவாக தெரியும். இப்போது நீங்கள் அனைவரும் டூல்பாரை எப்படி ஹைடு பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் டூல்பார்ஸ்களை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை நாம் மறுபடியும் பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபைண்ட் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் நமக்கு ஃபைண்ட் பாரானது ஹைடாகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் நாம் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல்பார்ஸில் கிளிக் செய்து பிறகு ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் நமக்கு ஃபார்மேட்டிங் பாரானது ஹைடாகிவிடும். பிறகு அதே போன்று வியூ மெனுவில் கிளிக் செய்து டூல்பார்ஸில் கிளிக் செய்து பிறகு ஸ்டாண்டர்ட் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் நமக்கு ஸ்டாண்டர்ட் டூல்பாரானது ஹைடாகிவிடும். பிறகு மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல்பார்ஸில் கிளிக் செய்து பிறகு ஃபார்முலா பார் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் நமக்கு ஃபார்முலா பாரானது ஹைடாகிவிடும். அடுத்து காலம் அண்ட் ரோ ஹெட்டரை எப்படி ரிமூவ் பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் காலம் அண்ட் ரோ ஹெட்டரை எவ்வாறு ஹைட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் காலம் அண்ட் ரோ ஹெட்டர்ஸ் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் இவை ஹைடாகிவிடும். இதற்கு பிறகு உங்கள் ஷீட்டை எப்படி நார்மல் வியூவில் பெறுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் நார்மல் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு நார்மல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம் ஷீட்டானது நார்மல் வியூவில் தெரியும்.
இப்போது டூல்பாரை எப்படி காட்டுவீர்கள் என்றும் அதனை மீண்டும் எப்படி கொண்டு வருவீர்கள் என்றும் காட்டுங்கள். உதவி தேவை என்றால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டூல்பார்ஸ்களை எவ்வாறு ஷோ செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமக்கு ஃபார்மேட்டிங் பாரானது ஷீட்டில் தெரியும். மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து, பிறகு டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஸ்டாண்டர்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமக்கு ஸ்டாண்டர்ட் டூல்பாரானது ஷீட்டில் தெரிவதை பார்க்கலாம். பிறகு அதே போன்று மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து, பிறகு டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஃபார்முலா பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஃபார்முலா பாரானது ஷீட்டில் தெரியும். தொடர்ந்து காலம்ஸ் அண்ட் ரோ ஹெட்டரை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரோ மற்றும் காலம் ஹெட்டர்ஸை எவ்வாறு ஷோ செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு காலம் அண்ட் ரோ ஹெட்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமக்கு ஷீட்டில் காலம் அண்ட் ரோ ஹெட்டர்ஸ் ஆனது ஷீட்டில் தெரிவதை பார்க்கலாம். அடுத்து நீங்கள் அனைவரும் உங்கள் ஷீட்டின் சைஸை 120% எப்படி ஆக்குவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஜூம் ஆப்ஷனை பயன்படுத்தி ஷீட்டை எவ்வாறு 120%க்கு எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு ஜூம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் வேரியபிள் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து, இதில் நாம் நேரடியாக 120 என்றும் டைப் செய்யலாம், அல்லது ஏரோஸ்களை பயன்படுத்தியும் செட் செய்யலாம். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம் ஷீட்டானது 120% அளவுக்கு ஜூம் ஆகி இருப்பதை ஸ்டேட்டஸ் பாரில் பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நாம் இங்கே நிறைவு செய்வதால் நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணி கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் நார்மல் பேஜ் பிரேக் ப்ரீவியூ, டூல்பார், காலம்ஸ் அண்ட் ஹெட்டர் மற்றும் ஜூம் போன்ற வியூ மெனுவின் ஆப்ஷன்ஸ் சிலவற்றை பிராக்டிக்ஸ் செய்தீர்கள். பிறகு நீங்கள் சம், ஆவரேஜ், மேக்சிமம் மற்றும் மினிமம் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களையும் பிராக்டிக்ஸ் செய்தீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா is supported by